அப்புறக்கா வீட்டுக்கார எங்க போயிட்டாரு? போயிருக்காரு, வேலைக்கு போயிருக்காரு. வேலைக்கு போயிருக்காரா? எங்க தானும் ஆண்டி கூப்பிடுங்க பாக்கியக்கா. சரி, இந்த பிள்ளைங்களை என்னமோ பண்ணுது, என்ன பண்றீங்க? சாமி அலங்காரம் பண்றோம். சரி சரி, ஓம் சக்தி அம்மன் அலங்காரம் பார் பார். ஐயோ, எங்க ஆண்டி எங்க போயிட்டாங்க? ஆண்டி எங்க போயிட்டாங்க இருப்பாங்க பாருங்க. போங்க, அடிப்பாங்களே. ஆமா ஐயக்கா, சாமி பாத்தீங்களா என்ன மாதிரியே வரையறீங்க? ஏன் என் முகம் எல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் தெரியுமா? ஆமாக்கா, பார்த்தாலே பக்தி பரவசமா இருக்கு. அப்புறம் இருக்காதா பின்னே? அதனாலதான் வச்சிருக்கோம். சரி 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 சரி. வேற எங்க புளிசாறு பொங்க சாறு எல்லாம் வைக்கல? என்ன அது இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கு, ஐட்டம் தெரியல, நாங்க சொல்றோம் அப்புறமா சொல்றோம். சரி, பூ பறிச்சுக்கலாம்ல? சாமிக்கு வேணும். அதான், ஒண்ணும் இல்ல, சாமியே நான் தான். சரி, ஆண்டி எங்க இருக்காங்க? நான் சும்மா ஏதாச்சும் வந்தேன். ஆண்டி ஆண்டி ஏங்க ஆண்டி போட்ட போடுங்க. என்ன நாயோட நீ உட்காந்துருக்க காலை நீட்டி போட்டு எப்படி பேசலாம் அப்பா? சாப்பாடு இன்னும் சோறே ரெடி ஆகல, தட்டுப்பாரு, எத்தனை தண்ணி தட்டுப்பாரு. எனக்கு அந்த போதும். ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு ஒரு போட்டோம்னா சாமி ஏதோ கொஞ்சம் பாத்துட்டு மித்த ஊர்ல கடா வெட்டுறாங்களா இல்லையா? ஆண்டி ஒண்ணும் புரியல, இது எதுக்கு குடத்தை போட்டுக்கீங்க மேல? புளி சோத்தை நம்ம தம் போட்டு வச்சிருக்கோம் காத்து வெளியே போகாம இருக்கிறதுக்காக. என்ன ஆண்டி தம்மெல்லாம் என்ன என்ன ஆண்டி இது? அங்கிள்
வெள்ளாட்டு அங்கிள் அவங்க தான் தம் அடிப்பாங்க. நீங்க அடிச்சு சாப்பாட்டை மூடி வச்சு இந்த காத்து போவாத அளவுக்கு வச்சிருக்கிற சாமி. சரிங்க ஆண்டி. நீ வருவில்லை, என் சின்ன மருமக வருவில்ல, சாப்பாடு வச்சிருக்கிற உனக்கு தான், சின்ன மருமகளுக்காக தான். சரிங்க ஆண்டி, எனக்கு இப்ப அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி. சரிங்களா, இப்ப வந்து நான் என்னன்னா தம்மு போட்டீங்க போட்டு இது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஹேர் வரும் வரும் இருடி. ஐயோ ஐயோ ஆண்டி ஆண்டி இருங்க. அதாவது போட்டுட்டு இப்போ என்னமோ சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நானே மறந்து அது அரை மணி நேரம் போட்டுருக்குறோம் தம்மு. ஆமாம். சரி, நான் ஒரு கனவு கண்டேன் ஆண்டி. என்ன சாமி அது? என்னன்னு எனக்கு தெரியல, அப்படியே ரொம்ப ஒரு அப்படியே சொல்ல முடியாதது. அப்போ மூணு வச்சுட்டு வேணாம், சொல்ல வேணாம். சொல்லிடுற ஆண்டி. அதாவது நீங்க இப்படி கோயில் பண்ணும்போது அது தேங்காய் சுரன்ற தனப்பாக்கம் டறக்கு டறக்குவாங்க. அதாவது அந்த கோயில் போயிடும், உங்கள் அம்மா ஊருக்கு போயிடும். அதாவது கனவு கண்டபோது தேங்காய் வந்துடும் பக்கம். அதாவது நான் கனவு கண்ட போது ஒரு கிடாங்க. அதாவது நான் என்னங்கன்னா இந்த கோயில் வச்சிருக்கீங்க. ஆமா. சரி, இங்கிட்ட கூட வாசம் பச்சையா இருக்கும். ஆண்டி எப்படி நின்னுக்கலாம்டி? வாடி சொல்ல சொல்லு, என்ன சொல்லு. அதாவது இந்த கோயில் வச்சிருக்கிறீங்க. சரி சார், நான் கடவுள் நல்லபடியா உளுந்துட்டா பரவாயில்ல, உழவு மாட்டேங்குது. அதாவது ஆண்டி நான் என்னங்கன்னா இந்த கோயில் வச்சிருக்கிறீங்க. ஆமா. ஒரு கோயில் வைக்கும் போது அது ஒரு கெடா வெட்டி ஒரு நாலு பேர் கூப்பிட்டு நான் ஜெயமம்மி அப்புறம் நாலு பேர் வெட்டுற கடாவை நாங்கள் வெட்டி போட்டுக்கிறோம். உடனே கூப்பிட்டா நானும் ஒரு கடா வெட்டணும். போத்தம்பாளையத்தில் வெட்டுற மாதிரி வெட்டி போட்டதும் சரியா இருக்கும். என்ன ஆண்டி, ஒரு கெடா தானே வெட்ட சொல்றேன்? ஒரு ஆடி மாசம் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு கெடா வெட்டி ஒரு விருந்த பழையல் போட்டு ஒரு சாப்பிட்டு நாலு பேர் கூப்பிட்டு வயிறார சாப்பிட வச்சு நீங்க எலும்பு. நாங்க வந்து வருஷம் வருஷம் இல்லம்மா, என்கிட்ட என்னைக்கு என்ன கிடைக்குது இவ்வளவு ஏதாவது எடுத்து போட்டு நாங்க சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணி கரெக்டா ஆடி வெளிக்கு பொங்கல் சோறு வச்சு சுண்டல் வச்சு சாமிக்கு பிரசாதம் பண்ணி நாங்க செஞ்சு படைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு புளியோதரை செஞ்சிருக்கிறோம். ஒரு போன வாரம் பொங்கல் சோறு வச்சோம். உனக்கு கெடா வெட்டு நம்மளால போட முடியாதுமா. வேணா ஒரு ஆடை வேணா பிடிச்சி தர அடிச்சு கதவு சாத்திட்டு நீயா சாப்பிட்டு படுத்துக்கோ, மீதி இருந்து சாப்பிட்டு பொழைச்சிருந்தா. அப்புறம் என் கனவுல எதனால தேவையில்லாம எனக்கு கெடா வெட்டுற மாதிரி ஒரு கனவு? என் கனவு கேட்காம பிடிச்சி நேத்து என்னாச்சு? ஆமா, இங்கிட்டு வா. எங்க போனாலும் பேசுவாங்க. ஏ சுமதி, மழை வர மாதிரி இருக்குது, நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மாறாப்ப போடு மேல, முதல்ல மாறாப்ப போட்டு பழகு. துண்டு அங்க இருக்குது பாரு, எடுத்து போடு. எதுவுமே போடாம அதையே ஆசாரமா ரெடி பண்ணிட்டாரு. இப்ப சொல்லுங்க சாமி, எப்படி நான் என்ன கனவு கண்டேன்னா? ஆ, அங்கே இருமா, பொறுமையா இருமா. என்ன கனவு கண்ட தெரியுமா சாமி? சொல்லுங்க ஆண்டி. திடீர்னு தூங்கி எந்திரிக்கிறேன். தூங்கி எந்திரிச்சோன்னு பார்த்தா கருன்னு ஒரு உருவம், ரெண்டு சைடும் குதிரவாள். ஐய, ஆமா, ரெண்டு சைடும் குதிரவாள். ஓதத்துக்கு ஒன்ன மாதிரி சாயம் பூச்சிக்கிட்டு அஞ்சு போட்டு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அரப்பா வர இந்த மாதிரி பண்ணிடுமா. போட்டுக்கிட்டு கை நிறைய வளைவி போட்டுக்கிட்டு காப்பாத்துங்க 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 ஒரே சத்தம். எதனால என்னன்னு தெரியல, நாய் கடிச்சு தொலைஞ்சிச்சா இல்ல நரி கடிச்சு தொலைஞ்சா என்னன்னு தெரியல. ஏ சாமி இப்படி வார அப்படின்னு கேட்டதுக்கு அஞ்சு மணிக்கு ஒரு அஞ்சு அஞ்சரை இருக்கும் சாமி. பயிரப்ப இங்க தானே இருக்கிறேன், மெதுவா தான் நான் சொல்றேன். வயசு ஆகி போச்சு வயசு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சரை மணிக்கு வந்துருச்சுமா. வேதாளங்கள் அப்பல வந்து கதவை தனா தனா தட்ட. என்னடான்னு பார்த்தா பழைய சொல், என்னடி உங்க கதை இன்னும் முடியல அம்மா. மகேஷ், ஏ மகேஷ், உங்க கதை இன்னும் முடியல, அங்கேயே உட்காரு சத்த உட்காரு. அதை தாண்டி இங்க பேச முடியல, உங்க கதை உன் புராணத்தை கேக்குறவத்தான் உங்க கதையில ஆரம்பிக்க நாங்க வணக்கம் பேசாம இருக்கிறோம். கேட்டு வாசம் இல்ல பேசிட்டு வாட்டி நாங்க போக முடியும். கேளுடியே இவ்வளவு இல்ல, நீங்க வேணும் இல்லைன்னா இங்க பேசுங்க, நாங்க பேசாம இருக்கிறோம். இப்படி கம்மனு ஒரு நாயம் தானே ஓடிட்டு இருக்குது, ஒரு நாயம் தானே ஓடுது. போடுவாங்க, எல்லாருக்கும் போடுவாங்க, மிச்சம் தான் வரும். கம்மனு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து கதவை டனாறு டனாறு தட்ட, நீ உட்காருமா எடுக்கிற பிள்ளை உட்காரு என்னடா அந்த மூஞ்ச எங்கயே பார்த்த மூஞ்சா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அப்படியே உரிச்சு வச்சா அப்புறம் நீயே தான் கனவுல கனவுல. ஆமா, எந்திரிச்சு பார்த்தேன் பாரு சாமி, ஒரு ஆக்ரோஷம் அப்படி வந்துச்சு பாரு சாமி.
ஐயோ பாத்ரூம் கழுவுற விளக்கமார எடுத்து பத்தடி போட்டீங்களா இல்லையா? போட்டுட்டேனே. அப்புறம் பருவி அருமையே பருவி அருமையே பருவி அருமையான்னு போட்டடியில இனிமே நான் வரமாட்டேங்கன்னு போயிருச்சு. நான் நினைச்சேன் நடி கனவுல நெசத்துல தான் வந்து நம்ம தாம்பு கட்டி அடிக்குது, கனவுலயே அப்படி வரணும் அப்படி உன் உருவ மாதிரியே சாமி. ஆமா நல்ல வேலை என்ன வந்து ஆண்டின்னு தான் கூப்பிடல. ஆமா அந்த அளவுக்கு பண்ணிருச்சு. நானும் என்ன பண்ண தெரியாம விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அது நான் என்னங்கிறேன் அடுத்து ஆப் பண்ணி விடு. அதாவது நான் என்னங்கிறேன் ஆண்டி, அந்த சோறு படங்குள்ளயும் சாப்பாடை பார்த்தா மூடி வச்சுட்டு வந்தேன், நீ கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தவா. அதாவது இப்படி வந்து நம்ம நம்மள மாதிரியே நான் வந்து தெய்வத்துக்கு நிகராக நான் இருக்கிறேன். அந்த என்ன மாதிரி இந்த ஆண்டி கனவுல போயிருக்குங்கன்னா அப்புறம் என்ன, இது வந்து பேயோட வேலை. இந்த ஆண்டி பின்னாடி நிறையா பேய் சுத்துது, நான் அன்னையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு நாளைக்கு எனக்கு சாமி வந்து எப்போ நான் பேய் ஆட்ட போகிறதே எனக்கும் தெரியல. ஸோ கண்ட்ரோல் கண்ட்ரோல் மை செல்ஃப், அது என்னன்னே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஒரு அட்டூழியம் அந்த பேய்ங்களால ஒரு வெள்ளிக்கல் அதுமா ஒரு அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு கெடா வெட்டி ஒரு நாலு பங்காக பிரித்து ஒரு சோறு போட்டு மற்றவங்களுக்கு சோறு போடுறோமோ இல்லையோ எனக்கு போட்டு ஒரு அழகு பார்த்து ஒரு சேலை கட்டி விட்டு ஒரு அழகு பார்த்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம சொன்னோம்னா தெய்வ குத்தம் தான் சொல்லிட்டோம் நம்ம சாமி கைகால் சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து சாமி என்னைய பிடிச்ச நல்லது கெட்டது என்ன அத்தா மேல் மருவத்தூர் ஆதிபரா சக்தி என்னையாது அது வெச்சிருந்த சலங்க மடாட்டம் அதான் அந்த சேலை வந்து கேட்டாங்க. நான் என்னன்னே இருடி நீ என்ன சொன்னிக்கு தெரியாம எடுத்தேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா ஆமா எப்ப எடுத்த வாங்கித்தரா? சரி அங்கேயே போயிடலாங்களா? வேணாம் விடு சாமி, எங்க போனாலும் என்ன பார்த்துக்கும் விடு. சரி சாமியை வேண்டிய நல்லபடியா இருக்கட்டும். நான் போய் சோத்தை பாக்குறேன், ஏதோ ஜூஸ் கொண்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். எனக்கு வேணும் எடுத்தாங்க, நீ சொன்னதே போதும் சாமி. இல்ல ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துதான். நான் எப்படி அப்புறம் கஷ்டப்பட்டு வேணாம் நான் வாங்கிட்டு வேணாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். வேணாம் வேணாம் சொன்ன கேளுடி. என்ன ஆண்டி அடிக்கிறீங்க இந்த சாத்துல? நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், நீங்க குடிச்சிட்டு. சரிப்பா சரி சாப்பாடு அதுதான் கக்கூஸ் கழுவுற ஹாப்பிக்கு இருக்குது, அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு நினைச்சேன். இப்படியே தாம பாத்ரூம் கழுவுற பிரசத்துக்கிட்டு வந்துடுறா. என்ன ஹாப்பிக்கா என்னன்னா ஹாப்பிக் அது கொண்டு என்ன கொடுக்கலான்னு பார்க்கறா. என்னவோ இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன் சரிங்களா? எங்களோட அன்பு உறவுகள் எல்லாருமே தொடர்ந்து வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஆடி மாதம் நாலாவது வெள்ளிக்கிழமை மேல்மருவத்தூர் நம்ம ஆதிபராசக்தி அம்மனுடைய இது மேல்மருவத்தூர் தான் சாமி, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுடைய அலங்காரம் பண்ணியிருக்காங்க நம்ம சக்தி பிரவீன் எல்லாம் சேர்ந்து. கொஞ்ச நாங்கள் நம்ம சாமி கும்பிடலாம் நம்ம வீட்டில். அடுத்த வாரமும் நம்ம சாமி கும்பிடணும், அஞ்சாவது வாரமாக சொல்லி, ஏன்னா இந்த வாரம் முடிய போகுது. இருந்தாலும் இன்னொரு வாரம் சேர்த்து நம்ம கும்பலாம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் புளிசாதம் ரெடி பண்ணியாச்சு. பொங்கல் சுண்டல்லாம் வச்சு சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு எல்லாருமே எங்களோட உறவுகள் அத்தனை பேருமே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு சீரும் சிறப்புமா சிரிச்ச முகத்தோடு பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் சொல்வாக்குமா செல்வ செழிப்போடு நீங்கள் 100 வருஷம் நல்லபடியாக இருக்கும் சொல்லி நான் கும்பர மதுரகளிட்ட வேண்டியிருக்கிறோமா. தொடர்ந்து வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சொல்லு சாமி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆண்டி. அதை சொல்லவே இல்லை நீங்கள். எதுமா இன்றைய நாள்மா
நேற்று நான் லைவ்ல சொன்னதான் சாமி. ஆமா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்றீங்க, அம்மா எங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, என் குழந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, அப்புறம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்யாண நாள் அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாத்துலயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்று பிறந்த நாள் காணக்கூடிய அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்மா. அதே மாதிரி திருமண நாள் கொண்டாடக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் தங்குங்களா. நன்றி, வணக்கம்.